வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது கேட்டதில் உரைத்தது அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது உரைக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்களே, அந்த மாதிரி படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டதில் உரைத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஏஞ்சல் வந்து டெய்லி ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு கதவை தட்டி அவர்கிட்ட வந்துட்டு ஒரு அட்ரஸ் காட்டி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவரும் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து சலிக்காமல் ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த இத்தனை நம்பர் வீடு, இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. மூணாவது நாள் கோபம் வருது. என்ன டெய்லியும் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, கதவை தட்டி அட்ரஸ் கேட்குறீங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா இல்லை அட்ரஸ் சொல்கிற ஆள் மாதிரி தெரியுதா? எதுக்காக தேடுறீங்க? முதல்ல அதை சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லலாம், தூதன் நான், நான் ஒரு ஏஞ்சல், டெய்லியும் நல்லது செய்கிறவங்களுக்கு, கடவுள் உகந்த காரியங்கள் செய்கிறவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க, அதுக்காக நான் வந்து அவங்க வீடை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. இவருக்கு இந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி என் வீட்டுக்கு தான் வரீங்க, அட்ரஸ் கேட்குறீங்க, பட் ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட எந்த கிஃப்ட்டும் தரலையே, இந்த லிஸ்ட்டில் என் பேர் இல்லையா, எதுக்கும் இன்னொரு முறை செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஏஞ்சலும் அதில் செக் பண்ணுறாங்க, பட் ஆனால் அதில் அவர் பேர் இல்லவே இல்லை. உடனே ஏஞ்சல் சொல்கிறாங்க, ஸோ சாரி உங்கள் நேம் இல்லை, ஸோ உங்கள் நேம் வந்தால் கட்டாயம் உங்களுக்கும் நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி வரவும் அந்த ஆளுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி கதவை சாத்திட்டு போய் உட்காந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நாளில் ஒரு வேளை இருந்தாலும் டெய்லி வர ஏஞ்சல் நம்ம வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும், நம்ம தான் மனிதர்கள் இல்லையா, அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதோ அது நமக்கும் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது நம்ம குணம் இல்லையா, ஸோ அந்த எதிர்பார்ப்போடு அவர் சில நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய தொடங்குகிறார். எதற்காக அப்படின்னா, அந்த ஏஞ்சல் கொடுக்குற கிஃப்ட்டு கடவுளோட லிஸ்ட்டில் நம்ம பேரும் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். அப்புறம் நாள்பட அவரோட ஆத்மார்த்தமாக அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறாரு. நல்ல காரியங்களை செய்கிறாரு, நல்ல காரியங்களை பேசுகிறாரு, எல்லாமே நல்லதாக செய்யும் பொழுது கடவுள் அவருக்கான கிஃப்ட்டையும் கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்ற ஒரு ஏக்கம் முதல்ல இருந்தாலும் அது நாள்பட அது தானாகவே அவர் செஞ்சுட்டு வராரு. அப்படி இருக்கிற சமயத்தில் அதே ஏஞ்சல் இன்னொரு நாள் வந்து கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே இவருக்கு ஆச்சரியம், ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்திருக்கீங்களே, இப்போ யாரோட அட்ரஸ் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தாழ்மையாக கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது, நான் இப்போ யார் அட்ரஸும் கேட்க வரல, உங்களோட அட்ரஸ் தேடி தான் நான் வந்தேன், உங்களோட பேர் தான் இன்றைக்கி வந்து முதல் பேராக இந்த லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் நேமாக உங்களோட பேர் தான் இருக்குது, அதனால தான் உங்களை தேடி வந்தேன், கடவுளோட ஆசிரியும் அருளையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. இதே நம்ம வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளோட பேர் கடவுளோட லிஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சுயமதிப்பீடு அப்படின்னு சொல்லாமே, செல்ஃப் இவாலுவேஷன், நம்மளே நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கலாமே. என்ன இவாலுவேட் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக இவாலுவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு யோசிச்சு பாருங்களேன், யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எனக்கு என்னோடய தாட் நான் எப்படி யோசிக்கிறேனோ, இல்லை எனக்கு பிடிச்சதை யார் செய்கிறாங்களோ, இல்லை என்னோடய மனநிலைக்கு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்க தான் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க முடியும், கட்டாயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தர் என்னோடய குவாலிட்டிஸ் எல்லாமே ஒத்து போயிருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம் இல்லையா? ஸோ நம்ம கடவுள் நம்மக்கிட்ட இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம செல்ஃப் இவாலுவேட் பண்ணோன்னா, கடவுளோட குணங்கள் அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்கா, அத்தனை குணமும் நம்ம மனிதர்கள் கடவுளாக மாற முடியாது, கடவுள் விருப்பப்படுற விஷயங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏய் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை வேறு ட்ரெஸ்ஸு போடுன்னு சொன்னால் நம்ம போடுவோம், இது என்ன இப்படி பேசுகிற இப்படி பேசாத இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் மாற்றிப்போம். அந்த மாதிரி கடவுள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அது நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்க்கலாம்.
நிறையெல்லாம் இவாலுவேட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள், நமக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா, நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சே நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற நம்ம அந்த பகுத்தறிவை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளோட என்ன சொல்கிறது பார்வையை எதற்காக யூஸ் பண்ணுறோம், நல்ல விஷயங்களை பார்க்கவா, நல்ல விஷயங்களை தேடி படிக்கவா, இல்லை நம்மளோட காதுகளை நல்ல விஷயங்களை கேட்க பயன்படுத்துகிறோமா, இல்லை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறத கேட்கறதுக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை நம் வாய் நமக்கு கொடுத்துருக்கிறார் பேசுதல் திறன், அந்த பேசுதல் திறனால் ஒருத்தருக்கு ஊக்கப்படுத்துகிறோமா, இல்லை ஒருத்தர் வாழ்வை செழிப்பாக்குறோமா, இல்லை அந்த வாழ்வை வந்து நாசமாக்குறதுக்கான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா. ஸோ நல்ல வார்த்தைகள், நல்ல பார்க்குறது, பார்வை பேசுறது, அத்தனையும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேயே வந்துடுதுன்னு நம்ம சொல்லாமல், டச், ஃபீல், எவ்ரிதிங், இந்த எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா கடவுளோட நல்லது. காட் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வர்றது வந்து நல்லது, நல்ல விஷயங்களை பேசுகிறோமா, நல்ல விஷயங்கள் நம்ம வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா, இல்லை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கா, நம்மளுடைய பார்வை அடுத்தவர்களை காயம் ஏற்படுத்துகிற பார்வையாக இருக்கா, இல்லை கருணையுள்ள பார்வையாக இருக்கா, இல்லை நம்ம கேட்கிறது நம்ம செவிகள் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்த்தோன்னா கடவுள் நம்மக்கிட்ட இருக்கிறாரா, தட் மீன்ஸ் கடவுள் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறாரா இல்லை தூரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் கட்டாயம் ஃப்ரெண்டு நம்மளை விட்டு கொடுத்துருவாரா, முதல்ல நம்ம பேரை தானே அவர் லிஸ்ட்டில் எழுதி வைப்பார். ஸோ கடவுள்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே தோல் கொடுக்கும் தோழன் அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு நண்பராக இருக்கும் ஒருவர் நம்மளை கஷ்டத்தில் விட்டுருவாரா, இல்லை நம்ம தீய வழியில் போகும்போது நம்மளை தீமையில் விட்டுருவாரா, நம்ம இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்லுவார் இல்லையா, நம்ம மனசுக்குள்ளே அவர் இருந்தார் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளை கீழே விழவும் விடமாட்டார், தவறான வழியிலையும் போக விடமாட்டார். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம லிஸ்ட்டு கடவுளோட லிஸ்ட்டில் நம்ம பேர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிப்போம். கட்டாயம் கடவுள்கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர்கிட்ட வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்ரீ யோகநவரத்ன ஆலயா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.